ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விலாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் டைமில் நம்ம ஏதாவது குளு குளுன்னு குடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தான் போட போகிறோம். அது என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முலாம்பழம். முலாம்பழம் ஜூஸ் தான் இன்றைக்கி போட போகிறோம். கடையில் போய் நம்ம குடிக்கிறத விட நம்ம வீட்டிலையே நம்ம கையார செஞ்சு குடிக்கிறதே தனி டேஸ்ட்டு தான் இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி நம்மளே போட போகிறோம். வாங்க, ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முலாம்பழ ஜூஸுக்கு முலாம்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த ஜூஸ் தான் போட போகிறோம். என்ன தான் நம்ம கடையில் போய் ஜூஸ் வாங்கி குடித்தாலும் நம்ம கையார ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிறது தனி டேஸ்ட்டு தான். இதுக்கு என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் இந்த வெயில் டயத்துக்கு டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சேர்த்திக்கிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், பொடி பொடியாக அரைஞ்சி ஜாரில் போட்டாச்சு. இதையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத போட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அடித்தாச்சு, நல்லா நைஸாக வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த பழத்தை சும்மா வெறுவாயிலேயே நம்ம சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸ் வந்து ஒன்றுமே இதுக்கு வந்து சர்க்கரையோ எதுவுமே தேவையில்லை. இப்படியே வெறும் ஜூஸுவே நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தி நம்ம இப்போ அடிச்சுக்கலாம். நம்ம வந்து வெள்ளச்சக்கரை சேர்த்துறத விட நாட்டு சக்கரை சேர்த்துனிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்படி விட்டு குடிச்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதையே இப்போ இன்னொரு ஓட்டு ஓட்டிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முலாம்பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கடையில் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட நம்ம வீட்டில் நம்ம கை பக்குவத்தில் செஞ்சு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம், ரெண்டாவது நல்ல டேஸ்ட்டும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விலாக்கில் பார்க்கலாம்.